முக்கணியே முப்பாலே மூவாத முத்தமிழே, சொக்கனது மாநகரை சொல்லும் பெரும்பேரே, இத்தரை சூரியனே எங்கள் உயிரமுதே, சித்திரை தன் அளவே தேயா மொழி விற்பே, செம்மொழி மாக்குடும்பம் சீராட்டும் செம்மொழியே, எம்மொழிக்கும் மூத்தவளே என்றும் இருப்பவளே, பண்புணர்த்தும் மாசானே பார்ப்போற்றும் தேனூற்றே, கண்ணே ஞாழ கனியே என்று என் தாய்மொழியான தமிழை வணங்கி என் உரை ஆரம்பிக்கின்றேன். மாபெரும் சபைதலில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற திரையுலக பாடல் வரிக்கேற்ப இந்தியாவின் கடைக்கோடி ராமேஸ்வரத்தில் ஒரு மீனவ கிராமத்தில் பிறந்தவரும் இந்தியாவின் மிகப்பெரிய பதவியான இந்திய குடியரசு தலைவராக தன் தன்னம்பிக்கையாலும் முயற்சியாலும் முன்னேறியவர். இவரை இந்தியாவின் ஏவுகணை நாயகன், அணுசக்தி நாயகன், தலை சிறந்த விஞ்ஞானி, இளைஞர்களின் எழுச்சி நாயகன், திருக்குறள் வழி நடந்தவர் என்று போற்றப்படும் பன்முகத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஆம், அவரே என் அழகிய முன்மாதிரி. அவரை பற்றிய சொற்பொழிவைதான் உங்கள் முன் நிகழ்த்த வந்துள்ளேன். 1931 அக்டோபர் 15 ஜைனுலாபுதீனுக்கும் ஆசியா அம்மாவுக்கும் மகனாக பிறந்தார். வறுமை குடும்பத்தில் பிறந்த இவர் தனது பள்ளி படிப்பின் போது நாளிதழ்களை விற்று அதன் மூலம் படித்தார். தாய் வழியான தமிழ் வழியில் கல்வி பயின்று அறிவியல் துறையில் உலக சாதனைகளை செய்தார். இந்தியாவை அணு ஆயுத சக்திய வல்லரசாக மாற்றிய APJ அப்துல் கலாம் இதுவரை 5 ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்து உள்ளார். பலரின் கேலிக்கும் பேச்சுக்களுக்கும் நீ ஏவுகணையில் பதில் கொடுத்தாய், உன் எளிய தோற்றத்தால் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தாய், பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற பட்டங்களை பெற்றுள்ளார். அறிவற்றம் காக்கும் செறிவாருக்கும் முள்ளலிகள் ஆகா அரண் என்ற திருக்குறள் அப்துல் கலாம் ஐயாவிற்கு மிகவும் பிடித்த திருக்குறளாகும். அக்னி சிறகுகள் உயர பறந்து புகழில் சிறந்தது, ஆனால் என்னவோ உன் மனமும் குணமும் குழந்தையாய் மாறியல்லவா சிரித்தது, குழந்தைகளின் மனதில் நீங்கா இடம் பிடித்து குழந்தைகளின் பேச்சே என்னுடைய மூச்சு என்று சொல்லும் அளவிற்கு குழந்தைகளிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே தம்முடைய வாழ்வை நீத்த அணு விஞ்ஞானி. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், நமது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், நமது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என அவர் கூறிய சிந்தனை துளிக்கு தாமே ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர். வருங்கால இந்தியா இளைஞர்கள் கையில் என்று அவர் கனவு காணுங்கள், அந்த கனவை நினைவாக்க பாடுபடுங்கள் என்றார். கனவு காணுங்கள் என்று சொன்னவுடன் அப்துல் கலாம் ஐயா கூறிய ஒரு சிறு கதை தான் ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு குட்டி கிராமத்தில் அப்போதுள்ள குடியரசுத் தலைவராக இருந்த APJ அப்துல் கலாம் ஐயா வருகை தந்திருந்தாங்க. அப்துல் கலாம் ஐயாவிற்கு மாணவர்களாலே ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் எப்போ மாணவர்களை சந்திச்சாலும் சிறப்பு உரை வழங்குவாங்க. அது மட்டுமல்லாம நிகழ்ச்சி இறுதியில ஒரு கேள்வி பதிலும் இருக்கும். அதே மாதிரி தான் அன்னைக்கு விழாவிலையும் ஒரு கேள்வி பதில் சிறப்பு உரை வழங்கினாங்க. இறுதியில கேள்வி பதிலும் நடந்தது. ஒரே ஒரு மாணவன் மட்டும் எழுந்து அஞ்சு அவர் நடத்திய உரையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டான். ஐயா, கனவு காணுங்கள் என்று சொன்னீர்கள், அந்த கனவை நோக்கி நம்முடைய உழைப்பு இருக்கணும் என்று சொன்னீங்க, ஆனா எங்க வீட்டுல ஒரே பிரச்சனை மட்டும்தாயா இருக்கு, ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டுதாயா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு கலாமைய சிரிச்சுக்கிட்டே அந்த மாணவனிடம் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல நிறைய பறவைகள் விலங்குகள் இருந்தது. அந்த பறவைகள்லாம் என்ன பண்ணும், பகல் பொழுதுல தனது உணவை தேடி அலைஞ்சிட்டு மாலையில இருட்டுறதுக்கு முன்னாடி தன் கூட்டுல வந்து அடைஞ்சிரும். அதே மாதிரிதான் அன்னைக்கும் பறவைகள் எல்லாம் உணவை தேடி அங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்துச்சுங்க. அப்ப வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழையில கொஞ்சம் கூட பறக்க திறன் இல்லாத பறவைகள் மறைவிடத்தை தேடி அலைஞ்சிட்டு இருந்துச்சுங்க. பறக்க கொஞ்சம் திறன் இருக்க பறவைகள் மட்டும் வேமா தன் கூட்டை தேடி பறக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் கூட்ட தேடியும் திரும்பல, மறைவிடத்துக்கும் போகல. தன்னுடைய பிரக்கையின் பழத்தை பெருக்கி தான் இதுவரையும் பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னும் அதிக அளவு உயர பறக்க ஆரம்பிச்சது. அந்த பறவை தான் கழுகு.
உயரத்துக்கு பறந்த கழுகு கடைசியாக மழை மேகங்களுக்கு மேலே பறக்க ஆரம்பிச்சது. நம்மள பலருக்கும் தெரியும், மழை மேகங்களின் இந்த மேகங்கள் கீழேதான் மழை பெய்யும், அந்த மேகங்களுக்கு மேலே எந்த மழையும் கிடையாது. இப்ப இந்த கழுகுக்கு மேல ஒரு சொட்டு மழை கூட படல. மிகவும் தைரியமாக தன் இறை தேடும் பணியை தொடர்ந்தது. அதுபோலதான் வறுமையான குடும்பத்தில் பிறந்த எவராலும் தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு மூலம் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு ஐயா APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களே முன்மாதிரியாவர். அதுபோல்தான் தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு மூலம் என்னாலும் என் துறை பேச்சு துறையில் வெற்றி பெற முடியும் என்று என் மனதில் நம்பிக்கை என்னும் விதையை விதித்த APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களை என் முன்மாதிரி என்று சொல்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இறுதியாக ஒன்று கூறி நிறைவு செய்கிறேன். கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், நீ அதை வென்றுவிடலாம். உனது பொன்னான பொன்மொழிகள் என்றும் அழியா பொக்கிஷமே எங்களுக்கு, அகிலமே வியக்கும் வண்ணம் திகழ்ந்த உங்களுக்கு, தமிழன்னையே சலாம் போடும் கலாமுக்கு என்று கூறி எனது உரையை முடித்து கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.